ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு புடலங்காய் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், உப்பு, மல்லித்தூள் எடுத்திருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடுன்னே எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் சூடனோடனே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அப்புறம் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதங்கினதுக்கப்புறம் புடலங்காயை சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நம்ம பாசி பயிர் இருக்குல்ல, அந்த அந்த பருப்பு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்ருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்து வெந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஒன்றும் சேர்க்கல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். அந்த காய் வந்து வேகிற அளவுக்கு ஏற்கனவே எண்ணெயில் வதங்கிடுச்சு. அந்த பருப்பு வேகிறதுக்காக தான் வந்து தண்ணி சேர்க்குறோம். அதனால் சின்ன டம்ளரால் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன். பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி நல்லா வற்றணும். மறுபடியும் நல்லா கிண்டி விட்டு வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி விட்ருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து தண்ணி வற்றிருச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.